வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க ஒருவே துணை. உலகத்தினின்று கலகத்தை போக்க இலகு வழி கண்ட ஞானி, பல கலையும் போதாது உணர்ந்து உபதேசித்த மாசான் அவர்களின் திருவடிகளை வாழ்த்தி வணங்கி, இந்த ஒரு நல்ல நேரத்திலே உறவும் துறவும் என்ற ஒரு சிந்தனையை நாம் அனைவரும் இணைந்து சிந்திக்க இருக்கின்றோம். உறவு துறவு இந்த இரண்டுமே இரு எல்லைகளாகத்தான் இதுவரைக்கும் ஆன்மீகத்துல நாம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது உறவுல இருந்து துறவை அடைய முடியாது, துறவுல இருந்தா உறவை நாம் மேற்கொள்ள கூடாது என்ற ஒரு விதிமுறை பல காலமாக இருந்து கொண்டேதான் வந்தது. ஆனா உறவையும் துறவையும் இணைத்த பெருமை நம் ஆசான் அருட்பந்தை அவர்களையே சார். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்ற ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தினுடைய தத்துவத்தை ஒருவர் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில எந்த சிக்கலிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே அவங்களுக்கு வந்தது. இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறோங்க, உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லோருக்குமே ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு சோர்வையும் இனி என்ன ஆகும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியையும் மனதிலே வைத்துக் கொண்டு வாழக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு காலம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்துல இன்னும் சொல்ல போனா உலக வரலாற்றிலேயே இந்த நாட்கள் வந்து ரொம்ப குறிப்பிட்டு பேசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இயற்கை என்ற பேராற்றல் எல்லா வளங்களையும் கொடுத்திருந்த போதிலும் அதனுடைய தத்துவத்தை அமைப்பை ரகசியங்களை மதிப்பை உணராமல் மனித குலம் செய்த ஒரு செயலினுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு நாம இதை அனுபவிச்சோம். நிறைய பேர் கேட்கிற கேள்வி, தப்பு பண்ணவங்களுக்கு தானே பனிஷ்மெண்ட் வரணும், ஏன் எல்லாருக்கும் சேர்த்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இப்ப எல்லாருக்கும் வந்திருக்கு. அதாவது இப்போ ஒரு வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னா நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்த்து அது வர முடியாது. ஒரு புயல் வருது அப்படின்னு சொன்னா நல்லது கெட்டதை பார்த்து நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு எல்லாம் பிரிச்சு பார்த்து இயற்கை தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த முடியாது. அதனாலதான் இதை மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சமுதாய பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய நல்லவங்க மனசுல இந்த கேள்விக்கான விடை என்னன்னா, சமுதாய பதிவு என்ற ஒன்றிலிருந்து எந்த மனிதனும் தன்னை விடுவித்துக் கொண்டு தனித்துவமாக இருக்க முடியாது. அதனாலதான் மகரிஷி வந்து என்ன சொல்றாங்கன்னா, தனி மனித அமைதி உலக அமைதியா மலரணும் அப்படின்னு சொன்னா அது மனிதகுலம் அனைத்து சேர்ந்து ஒருமித்து செய்யக்கூடிய ஒரு வேலைங்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த தத்துவங்களை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த தத்துவத்துல எத்தனையோ விஷயங்களை மகரிஷி சொல்லி இருந்தாலும் இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உறவும் துறவும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்கணும். உறவு என்பது என்ன? உறவிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு எந்த ஒரு மனிதனும் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் உறவை விட்டு விலக முடியாதுங்க. அது பட்டினத்தறிகளா இருக்கட்டும், ஆதிசங்கரா இருக்கட்டும், உறவு என்ற ஒன்றிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவே முடியாது. உறவு என்பதற்கும் துறவு என்பதற்கும் எது அடிப்படை தத்துவமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனம் என்ற பேராற்றல் தான் இந்த ரெண்டுத்துக்குமே பொதுவான ஒன்றாக இருக்கிறது. உறவு என்ற நிலையில ஒன்றோடு தன்னை இணைத்துக் கொள்வதும் மனம்தான், துறவு என்ற நிலையில தன்னை எந்த ஒன்றிலிருந்தும் பிரித்துக் கொள்வதும் மனம்தான். இந்த எதில் உறவு கொள்ள வேண்டும் எதில் துறவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை மனதுக்கு தெளிவாக புரிய வைத்து விட்டால் அல்லது புரிந்து கொண்டால் இந்த ரெண்டுமே ரொம்ப ஈஸியான விஷயமா போயிடும். மகரிஷி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்குத்தான் ஞானமே தவிர, ஞானத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது அறியாமை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வாழ்க்கைய நம்ம குடும்ப உறுப்பினர்களோடு இல்லறத்துல இருந்து கொண்டு நாம் வாழக்கூடிய வகையில அறிவுல தெளிவு பெறுவதற்குத்தான் நமக்கு ஞானம் அவசியமே தவிர, ஞானம் என்ற ஒன்றை பெறுவதற்காக இந்த உறவுகளை விட்டு சமுதாயத்தை விட்டு தன்னை பிரித்து கொண்டு அந்த ஞானத்தை அடைவதால் எந்த ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, புத்தர் வந்து இல்லறத்துல இருந்துதான் வெளியில வந்தாரு. வெளியில வந்து என்ன பண்ணிக்கிட்டாரு, தன்னை முழுமையாக துறவரத்துல ஈடுபடுத்தி கொண்டாரு. துறவரத்துல ஈடுபடுத்தி கொண்ட புத்தர் திரும்ப எங்க வந்தாருன்னா ஊருக்குள்ளதான் வந்தாரு. யாருக்கு சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம்?
எல்லா மனிதர்களும் இந்த நிலையை உணரணும்னு சொல்லி திரும்ப நகரத்துக்கு வந்து இல்லறத்துல வாழக்கூடிய மனிதர்களுக்கு தான் இதை சொல்லி கொடுத்தாரு. எந்த ஞானியும் பெறக்கூடிய ஞானம் இந்த உலக மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய அறிவுல தெளிவை கொடுப்பதற்காகவும் அவங்க வாழ்க்கையில ஒரு மன நிறைவையும் அமைதியையும் வாழ்வினுடைய நோக்கத்தையும் புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் தன்னை ஞானம் பெற்றார்களே தவிர வேறு எந்த விதத்திலும் அந்த ஞானத்தை அவங்க வந்து அதுக்கு ஒரு தடையோ தேக்கமோ செய்யவே முடியாது. இதுதான் உண்மை. அதனாலதான் மகரிஷி சொல்லுவாரு, வாழ்க்கையிலிருந்து உன்னை நீ விளக்கி கொண்டு துறவு என்ற ஒன்றுக்கு போகணும்ன்றது தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உற்று உலகியலோடு ஒழுகி இல்லறம் ஆற்றி பெற்ற அறிவின் உயர்வே பெருந்துறவு. மற்ற வழி முற்றாத காயதனை மூடி வைத்தே கனிய பெற்றது போலாகும் பிழை அப்படிங்கிறார். அதாவது ஒரு தோப்புல மாந்தோப்பு இருக்குது, நிறைய மாம்பழங்களை பறிக்கிறாங்க, பறிச்சு கொண்டு வந்து பழுக்க வைக்கிறாங்க. அப்படி பழுக்க வைக்கும் பொழுது எல்லா பழங்களும் ஒரே மாதிரி பழுக்கிறது இல்லை. சில பழங்கள் பாத்தீங்கன்னா முழுவதுமாக எல்லா பக்கங்கள்லயும் சுவை ரொம்ப இனிமையா இருக்கிற மாதிரி பழுத்திருக்கும். சில பழங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பாதி பக்கம் இனிப்பா இருக்கும், ஒரு பாதி கொஞ்சம் அந்த இனிப்பு சுவை கம்மியா இருக்கக்கூடிய பழமா இருக்கும். இன்னும் சில பழங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இனிப்பா இருக்கும், ஒரு பக்கம் புளிப்பா இருக்கும், இன்னொரு பக்கம் சுவையே இல்லாத சப்புன்னு ஒரு தன்மையோட இருக்கும். இன்னும் சில பழங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல அப்படியே அந்த எந்த பக்கத்துல அவங்க வச்சிருக்கிறாங்களோ அந்த கீழ்ப்பகுதியில என்னவாயிருக்கும்னா கொஞ்சம் அழுகிய நிலையில வந்துடும். அப்ப ஒரே மரத்துல ஒரே நேரத்துல பறிக்கப்பட்ட பழங்களாக இருந்தாலும் அந்த பழங்கள் தன்னில் பக்குவப்படுவதுல எப்படி ஒரு வேறுபாடு இருக்கிறதோ அது போலத்தான் உறவும் துறவும் அப்படின்னு மகர்ஷி சொல்றாரு. அப்போ உற்று உலகியலோடு ஒழுகி இல்லறம் ஆற்றி, இந்த உலகத்துல சமுதாயத்தோடு ஒத்து உதவி சமுதாயத்திலிருந்து அனைத்து நன்மைகளையும் பெற்று தன்னுடைய உடல் பொருள் ஆற்றல் இவற்றை சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து அந்த நிலையில இருந்து இல்லறம் ஆற்றி பெற்ற அறிவின் உயர்வே பெரும் துறவு அப்படின்னு சொல்றாரு. இதை விட மிகச்சிறந்த துறவு வேற எதுவுமே கிடையாது. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, மற்ற வழி முற்றாத காயதனை மூடி வைத்தே கனிய பெற்றது போலாகும் பிழை. ஒரு காய் நல்ல ஒரு பக்குவமான நிலைக்கு வந்ததற்கு பிறகுதான் அது பழமானால் எல்லா பக்கங்களிலும் ஒரே சுவை அமைய முடியும். அந்த பக்குவத்தை அடையாத காயை கொண்டு வந்து என்னதான் பக்குவப்படுத்தி நம்ம பணி அதை கனிய வச்சாலும் அதுல முழுமையான அந்த பழத்தினுடைய சுவை வருமானு பார்த்தா வராது. அது போலத்தான் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடி போய் ஒரு காட்டுல உட்காந்துட்டு நான் துறவு அந்த நிலையில இருந்து இறைவனை அடைய போறேன் அப்படின்னு சொன்னா அது எப்படின்னு கேட்டா முற்றாக காயொன்றை மூடி வைத்து கனிய வைப்பதற்கு ஒப்பாகும் பிழைன்னு சொல்லிட்டாரு. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அது இன்னும் சொல்ல போனா தவறு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு குருகுலம் இருந்தது, அந்த குருகுலத்துல நிறைய மாணவர்கள் அந்த குரு கிட்ட பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு கொஞ்சம் வயதான ஓரளவு வயது ஒரு 60 கடந்த ஒரு அன்பர் வந்து அந்த ஆசிரமத்துக்கு வர்றாரு. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, சாமி நான் வந்து இந்த ஆசிரமத்துல சேர்ந்துடலான் இருக்கேன், நீங்க யாருப்பா திடீர்னு வந்து இங்க சேர்றேன்னு சொல்றீங்களே, இல்ல என்ன எதுவுமே கேட்காதீங்க, எனக்கு வாழ்க்கையில ரொம்ப வெறுப்பா இருக்குது, வாழவே பிடிக்கல, ஆனா சாகவும் தைரியம் இல்லை மனசும் இல்லை, அதனால இந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஊர் உலகத்தை விட்டு நான் வந்து வந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு நான் வந்துட்டேன், அதனால உங்களுடைய ஆசிரமத்துல என்ன நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா பரவாயில்ல நீ இங்க இரு அப்படின்னு உடனே அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாரு. காலையில எழுந்திருக்கிறது என்ன, குளிக்கிறது, அதே போல எல்லாருக்கும் உள்ள காவி உடை அவருக்கும் குடுத்துட்டாங்க, அதெல்லாம் வச்சுட்டு பார்த்தவா குரு பாடம் நடத்தும் போது அவ்வளவு ஒரு கவனமா கேட்பாரு, அவருடைய கண்கள் எந்த பக்கமே இருக்காது, குருவை மட்டுமே தான் பார்த்துட்டு இருப்பாரு. இதை பார்க்கும் போது மற்ற சீடர்களுக்கெல்லாம் இவர் இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறாரே, இவ்வளவு ஒரு பக்குவமா இருக்கிறாரே, இவர் குருவை பார்த்தாருன்னா அப்படியே அந்த கண்ணு கூட அசைய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஒன்றி போய் பாடத்தை கேட்கிறாரே, இப்படியே அவங்க தினமும் நினைச்சிட்டே இருந்தாங்க. அப்ப ஒரு நாள் வந்து எல்லாருக்கும் அவர் என்ன சொன்னாரு, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தீட்சி கொடுக்க போறேன், நீங்க தவத்துல உங்களை முழுமையா நீங்க ஈடுபடுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் தவம் நடத்துறாரு. அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா இவர் தவம் முடிச்ச உடனே எல்லாருமே முடிச்சுட்டாங்க, ஆனா இந்த புதிதாக வந்த அந்த பெரியவர் மட்டும் கண்ணு முடிக்கவே இல்லை.
அப்போ அவர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்பாரு, எல்லாருமே ஆச்சரியமா அவரை சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. குருவும் சொல்லுவாரு, சீடர்களை பார்த்து இவர் எப்படி இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆமா சாமி, நாங்களும் தான் இவ்வளவு காலம் இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் கூட இந்த மாதிரி அசையாம உட்கார முடியாது, இவர் இந்த அளவுக்கு அசையாம உட்கார்ந்துட்டு இருக்காரு, மிகப்பெரிய ஒரு தவசீலரா இவர் ஆயிடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன பண்ணுவாரு, கண்ணை திறந்து பார்ப்பாரு. உடனே குரு கேட்பாரு, என்னப்பா உன் மனைவி எப்படி இருக்கிறாங்க, உன் சின்ன பையன் என்ன பண்றான், பெரிய பையன் எப்படி இருக்கிறானா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்பாரு. சுத்தி இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியாது. அப்ப சீடர்கள் எல்லாம் முழிப்பாங்க, என்ன குரு இப்படி கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க அவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு, அவர் வந்த நாளையில இருந்து அவருடைய கண்கள் தான் என்ன பார்த்துட்டு இருந்ததே தவிர அவருடைய மனம் பூரா அவருடைய மனைவி குழந்தைங்க பேர குழந்தைங்க அவங்கள சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருந்தது. அவர் உடலாலதான் இங்க இருந்தாரே தவிர என்னத்தால இவர் குடும்பத்திலேயேதான் இருந்தாரு, இவர் துறவு இருப்பதற்கான எந்த ஒரு நிலையிலையும் தன்னை உயர்த்திக்கல, இந்த புற வேடத்தை பார்த்து இவர் அந்த நிலையில உயர்ந்திருக்கிறாருன்னு நீங்க நினைச்சு தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. உடனே அந்த புதிதா வந்த பெரியவர் என்ன பண்றாரு, குருவோட காலில் சாஷ்டாங்கமா விழுந்து, உண்மைதான் சாமி, நான் நினைக்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன், ஆனா வந்த நாளையில இருந்து என்னால எதுலையுமே கவனம் செலுத்த முடியல, என்னுடைய சின்ன பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சா, மருமகளுக்கு குழந்தை பிறந்துச்சா, பெரிய பேரன் எப்படி இருக்கிறான், பேத்தி எப்படி இருக்கிறான், என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால என்ன நினைச்சு வருத்தப்படுவாளா, இப்படிதான் என்னுடைய எண்ணங்கள் சுத்திட்டு இருந்ததே தவிர என்னுடைய உடல் தான் இங்க இருந்தது, என்னுடைய மனம் வந்து என்னுடைய வீட்டுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே குரு சொல்லுவாரு, இந்த மாதிரி நீ இங்க இருந்து என்னத்தால இணைஞ்சு இருக்கிறத விட அவங்களோட நீங்க போய் நல்ல விதமா இல்லறத்துல இருக்கிறது தான்ப்பா சிறப்பு, நீ அங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவாரு. இப்போ இததான் மகரிஷி என்ன சொல்லுவாருன்னா, வாழ வகை அறியாதோ, வாழ்க்கைக்கேற்ற வசதிகள் இல்லாதோ, சோம்பல் மிக்கோர், கோழை, கயவர், குற்றவாளியானோர், கொடுத்தோ பெற்றோ, கடனால் தோல்வி கண்டோர், வாழையடி வாழையென பிச்சை ஏற்றே வாழ்ந்து வரும் பரம்பரையார், இவர்கள் கூட ஆழ் மனதை பழக்கி அறிவறிந்து அறம் புரியும் துறவிகள் போல் வேடம் கொள்வார். இதாங்க மகர்ஷி சொல்ற. அதாவது வாழறதுக்கு என்ன அடுத்த வழின்னு தெரியல, தொழில் என்ன பண்றது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, வாழ்க்கைக்கேற்ற எல்லா பொருளையும் இனி நம்ம பெற முடியாத சூழ்நிலை வந்துருச்சே அப்படின்னு வாழறதுக்கே வகை இல்லாதவங்க, நல்ல வசதியான வாழ்க்கை இல்ல, ஏன்னா உழைக்காமையே சாப்பிடணும், உழைக்காமையே நமக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, சோம்பல் மிக்கோர், எந்நேரமும் தூங்கிக்கிட்டு தேவையில்லாததை பேசி காலம் கழிக்கக்கூடியவங்க, கோழை, வாழ்க்கையில வரக்கூடிய எந்த பிரச்சனையையும் சந்திக்கிறதுக்கான மன உறுதி இல்லாதவங்க, கயவர், அதாவது அல்லாத வழியில பொருள் சேர்க்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடியவங்க, எந்த விதத்திலையும் தீச்செயல்களை செய்யறதுக்கு அஞ்சாதவங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, குற்றவாளியானோர், ஏதோ ஒரு தவறு செய்து அந்த தவறின் காரணமாக சமுதாயத்தால குற்றவாளியாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது அறியப்படுபவர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காவியை கட்டிட்டு வேஷம் போடுவாங்கன்றார். அடுத்தது கொடுத்தோ பெற்றோர், கடனால் தோல்வி கண்டோர், ஒண்ணு பொருள்களை இழக்கிறது அல்லது பொருளை சம்பாதிக்கிறதுக்கு முடியாத ஒரு நிலையில வாழக்கூடியவங்க. இவங்க எல்லாம் எப்படின்னா, வாழையடி வாழை என பிச்சை ஏற்றே வாழ்ந்து வரும் பரம்பரையார், எப்போதுமே பிச்சை எடுத்தே சாப்பிடுறது அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நல்ல துறவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முகத்துல நல்ல அதுக்கு உண்டான அத்தனை அலங்காரங்களையும் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா துறவிகள் மாதிரி வேஷம் போடுவாங்க. இந்த சிவவாக்கியார் சொல்வாரு, காவி ஜடைமுடி கமண்டலங்கள் ஆசனம், தாவு ருத்ராட்சம், யோக தடி கொண்ட மாடுகள், தேவியை அலைய விட்டே தேசமெங்கும் சுற்றியே, பாவி என்ன வீடுதோறும் பருக்கை கேட்டு அலைவரே அப்படிங்கிறார். எவ்வளவு கேவலமா சொல்றாரு பாருங்க, காவிய கட்டிக்குவானுங்க, ஜடாமுடியெல்லாம் வளர்த்துக்குவாங்க, அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ருத்ராட்சம் போட்டுக்குவாங்க, கமண்டலம் கையில கமண்டலம் வச்சுக்குவாங்க, அந்த யோகா அதாவது அந்த கையில ஒரு தண்டு மாதிரி வச்சிருப்பாங்க. இது வந்து ஆதி காலத்துல உண்மையாக இறைவனை உணர்வதற்காக அடியார்களும் சித்தர் பெருமக்களும் பயன்படுத்தின அந்த ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னா, தேவியை அலைய விட்டே தேசம் எங்கும் சுற்றியே,
அந்த தேவின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா குண்டலினி சக்தி. அத தேவியின் அம்சமாக சொல்லுவாங்க. குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியத ஒரு மகா சக்தியாக, சக்தியினுடைய அவதாரமாக, என் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தேவியை அலைய விட்டேன். உள்ளே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான உயிராற்றலை, இறைவனுடைய தன்மையாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உள்ள வச்சுட்டு தேசமெங்கும் சுற்றியே எல்லா இடத்துக்கும் போய் அலைஞ்சு திரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, பாவி என்ன வீடெல்லாம் பருக்கை கேட்டு அலைவரே. அந்த சோத்துக்காக என்ன பண்றாங்க, அறிய முடியாத மிகப்பெரிய பொக்கிஷமாக தன்னுள்ளாக இருக்கக்கூடிய இறை தன்மையை மறந்து ஒருவேளை சோத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வீடு வீடா பருக்கை கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இததான் மகரிஷியும் சொல்றாரு, ஆள் மனதை பழக்கி அறிவறிந்து அறம் புரியும் துறவிகள். இப்ப இவர் யார சொல்றாரு, நான் சொன்ன மாதிரி முற்காலத்துல இருந்த மிகப்பெரிய ஞானிகள், மகான்கள், சித்த புருஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சில பொருள்களை தன்னுடைய அடையாளமாக வச்சாங்க. அடையாளம்னு அங்க அர்த்தம் இல்லைங்க, தனக்கு தேவையான நீர் தேவைக்காக அந்த கையில வச்சிருப்பாங்க, கமண்டலம் அது வச்சிருப்பாங்க. அந்த யோக தடி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அந்த முதுகந்தண்டு நேரா இருக்கணும், தன் நிலையில அது வந்து கொஞ்சம் கூட அந்த உயிராற்றல் மேல் நோக்கி போவதற்கான வாய்ப்புக்கு ஏற்ற வகையில உடலை இருத்தி பழகணும் அப்படிங்கிறதுக்காக வச்சாங்க. இந்த ருத்ராட்சம் எதுக்கு வச்சாங்க, மலைகள்ல காடுகள்ல வாழும் பொழுது சில இடங்கள்ல தண்ணீர் எல்லாம் கிடைக்காது. அப்போ இந்த ருத்ராட்சம் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா கழுத்துல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி எதுக்காக கட்டி கழுத்துல போட்டிருக்காங்க ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு அந்த ருத்ராட்சம்னு சொல்லக்கூடியதுக்கு அது அதிலிருந்து ஒரு காந்த சக்தி வெளியேறிட்டே இருக்கும், அதுக்காக அணியறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா அந்த மலைகள்ல உயரமான இடங்கள்ல போகும்பொழுது சுனை நீரை தான் அவங்க குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சுனை நீரை குடிக்க போகும்போது என்னன்னா அது சமயத்துல பாத்தீங்கன்னா இடி விழுந்த நீரா இருக்கும். இடி ஒரு இடத்துல விழுந்து அந்த இடத்துல நீர் சுனை இருந்ததுன்னு சொன்னா அந்த தண்ணி பாய்சனா மாறி இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்களா, ரெண்டு கைகள்லையும் அந்த தண்ணீரை கையில எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கழுத்துல இருக்கக்கூடிய ருத்ராட்சம் கையில உள்ள தண்ணியில படுற மாதிரி வைப்பாங்க. அப்படி படும்போது என்ன ஆகும்னா அந்த நீர்ல வளச்சுழலா இருந்ததுன்னு சொன்னா அது நல்ல நீர் அருந்தலாம். அது இடச்சுழலா சுத்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து இடி விழுந்து விஷம் செறிந்த நீர் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்களாம். இந்த மாதிரி சில பல காரண காரியத்திற்காக அவங்க வச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த ஜடாமுடி எதுக்காக அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஜடாமுடி என்பதை அவங்க ஒரு ஆண்டனா மாதிரி பயன்படுத்தினாங்க. இப்ப நம்ம துரியம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றோம், நமக்கு உச்சியில மகர்ஷி என்ன பண்ணாங்க, வளச்சுழலாக நமக்கு சுழட்டி விட்டு என்ன பண்ணுவாருனா, இன்று முதல் நீங்கள் எந்த உணவை சுவைத்தாலும், எந்த ஓசையை கேட்டாலும், எந்த புலன் அனுபவம் கொண்டாலும் மனம் முழுவதும் உச்சியிலே இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி எந்நேரமும் அந்த உச்சியில உணர்வு இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜடாமுடியினுடைய அழுத்தம் எப்பொழுதுமே கபாலத்துல மேற்புறத்துல இருக்கிற மாதிரி அவங்க வச்சுக்குவாங்க. இப்படி சில பல காரணங்களுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் அடியார்கள் அந்த ஒரு நிலையில இருப்பாங்க, காட்சி கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு இப்ப மகரிஷி சொல்லக்கூடிய வகையில வாழ வகை இல்லாதவங்க, வாழ்க்கைக்கேற்ற வசதிகள் இல்ல, சோம்பல் மிக்கோர், கோழை, கயவர், குற்றவாளி, கடன் தொல்லையில இருக்கக்கூடியவங்க, பிச்சை எடுத்து சாப்பிடுறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி வேடம் போட்டு இந்த சமுதாயத்துல வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ துறவு என்பத மகரிஷி வந்து தேவை இல்லைங்கிறத ரொம்ப அழுத்தமா ஆணித்தரமா சொல்றாரு. ஏன் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுக்குறாருங்க. அதாவது என்னன்னா, இப்போ எல்லாருமே துறவு, இப்போ ஒரு குழந்தையினுடைய நோக்கம் அல்லது வாழ்வினுடைய நோக்கம் வந்து எல்லாருமே இறைவனை அடையிறது தான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாருமே உறவு பூண்டு எல்லாருமே எந்நேரமும் கண்ணை மூடி தியானம் பண்ணி இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா இப்ப இவங்களுக்கு தேவையான உடை, மற்ற பொருட்கள், உணவு இதெல்லாம் யார் தயார் பண்ணுறது? திருவள்ளுவர் சொல்லுவாரு, துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மற்றையவர் மறந்தார் தவம்பர். என்ன அர்த்தம்னா, யாரெல்லாம் துறவிகளாக இருக்கிறாங்களோ, அடியார்களாக இருக்கிறாங்களோ, அவங்களுடைய தவம் வந்து சிறப்பாக அமையணும், அதன் மூலமாக லோகம் க்ஷேமமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நலமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவம் செய்யக்கூடிய
அந்த அடியார்களுக்கு உணவு வேணும், அதனால அவங்களுக்கு தேவையான உணவை செய்யறதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் சாதாரண மக்கள் எல்லாம் தவம் செய்ய போகலங்கிறாரு திருவள்ளுவர். அப்ப மறந்துட்டாங்க மத்தவங்க எல்லாம் தவத்தை. எதுக்காகன்னா உலக நன்மைக்காக தவம் செய்யக்கூடிய துறவிகளுக்கு தேவையான உணவை தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்காக பணிகளை செய்யக்கூடிய மக்கள் வேணுமா இல்லையா? அததான் மகரிஷி இந்த மாதிரி எழுதுறாரு பாருங்க. துறவரத்தில் அறிஞர் பலர் கண்டது என்ன? சோறு, துணி, வீடு இவை தோற்றுதற்கும் பிற ஏதும் எளிய வழி போதித்தாரா? அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நீ துறவு ஏற்றுக்கொள்வது என்பது உன்னுடைய ஆன்ம உயர்வுக்காக நீ செய்யக்கூடிய ஒரு பணி. ஆனா அதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது? சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய கடமையிலிருந்து விலகக்கூடாது. அப்ப நீ என்ன பண்ணணும்? அதனாலதாங்க நமக்கு ஐந்தொழுக்க பண்பாட்டுல அற்புதமா ஒரு வரி சொன்னாரு, அவரவர்தம் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். இது சாதாரண விஷயம் இல்லைங்க, நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை ஒரு பேராசிரியரையே எங்க நான் திருவாரூர்ல இருக்கும் போது வந்து பேசினார். அப்போ அவர் சொன்னாரு, அவரவர்தம் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். எல்லாருக்குமே என்ன பொறுப்பு இருக்குன்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை தானே உழைத்து பெற வேண்டும் சொல்றாரு. அது ஆண்களுக்கும் பொது, பெண்களுக்கும் பொதுங்கிறாரு. உழைக்காம இந்த உலகத்துல உணவு சாப்பிடுறதுக்கோ மற்ற சமுதாயத்துல இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் இலவசமா பெறுவதற்கோ எந்த மனிதனுக்கும் அந்த தகுதியே கிடையாதுன்றார். ஆணித்தரமா சொல்றார் விஷயங்கள் மகரிஷி வந்து சாதாரணமா எழுதுற மாதிரி இருக்கும், ஆனா அதுல ஒரு ஆழமான அழுத்தத்தை மகரிஷி வச்சு எழுதுவார். அப்ப அந்த மாதிரி அந்த ஐயா பேசும்போது சொன்னாரு, உடனே என் மனசுல தோணுதுங்க, நான் லாஸ்ட்ல உட்கார்ந்துருக்கேன், எல்லாம் புதிதா வந்த அன்பர்களை நாங்க எப்பொழுதுமே முன்னாடி விட்டுட்டு நாங்க பழைய அன்பர்கள்லாம் பின்னாடிதான் உட்காந்துக்கோம். ஒரு முறை அகத்தாய்வு பயிற்சியில இந்த ஐந்தொழுக்க பண்பாடை பத்தி அந்த பேராசிரியர் ஐயா பேசும்போது சொன்னாரு, அவரவர்தம் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும்னோட என்னுடைய மனசுல ஒரு எண்ணம் வருது. இப்ப மகரிஷிக்கு 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இப்பெல்லாம் அவர் என்ன வேலை செய்ய முடியும், இப்பெல்லாம் மகரிஷி வேலை செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைத்த செகண்ட் மகரிஷி சொன்னா அந்த பேராசிரியர் ஐயா சொல்லிட்டு, நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இப்ப மகரிஷிக்கு வயசாயிடுச்சு அதனால அவர் வேற ஒன்றும் வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அதுதான் இல்லை அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு சொன்னாரு, இன்னைக்கும் மகரிஷி பிரம்மஞான வகுப்பை அவர் தான் எடுக்கிறாரு. அவர் எடுக்கக்கூடிய அந்த பயிற்சிகளிலிருந்து அவருக்குன்னு ஒரு சிறு தொகை இருக்கும், அதன் மூலமா அவர் அங்க இருக்கக்கூடிய பல பணியாளர்களுக்கு அந்த மாதாந்திர ஊதியம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே நான் நினைச்சேங்க, நான் இங்க நினைச்ச அடுத்த செகண்ட் நான் வந்து தவறா நினைக்கல, அவருக்கு வயதாயிடுச்சு அதனால அவருக்கு தேவையான அந்த உணவை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிற நிலையிலதான் நினைச்சேன். ஆனா அந்த நினைவுக்கு கூட அந்த பேராசிரியர் மூலமா அடுத்த நிமிஷம் எனக்கு ஒரு ஆன்சர் வந்ததுங்க. ஏன்னா மகரிஷி உன்னை எழுதுறாரு அப்படின்னு சொன்னா எந்த ஒன்னையும் தான் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்காம அவர் ஒரு வார்த்தை கூட எழுதுறது கிடையாது. ஆனா நம்ம எல்லாம் இன்னைக்கு அப்படி இருக்கமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பாதி பேசுறது ஒன்னா இருக்குதுங்க, செய்யறது ஒன்னா இருக்கு. இது வந்து நான் எனக்காக தான் சொல்றேன், வேற யாரையும் நான் சொல்லல. நம்ம எல்லாருக்குமே முயற்சி இருக்குங்க, ஆனா அந்த முயற்சி சரியான விதத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமான முயற்சியாக மாறணும். அப்போ ஒன்னொன்னே மகரிஷி நமக்கு சொல்லியிருக்கிறாருன்னா அழகா சொல்லியிருக்கிறாருங்க, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவுங்கிறாரு. அப்ப துறவுல போனவங்க எல்லாரும் அவங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான உணவா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், அல்லது ஒரு மடத்திலேயே அவங்க தங்கி இருக்கிறாங்க, ஒரு சத்திரத்துல தங்கி இருக்கிறாங்கன்னா அவங்க படுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு இடம், அந்த ஒரு கட்டடம் அது சமுதாயத்தினுடைய உழைப்பால வந்த ஒரு பொருள். அப்ப அந்த பொருளை இவர் அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரு பொருளை இவர் சமுதாயத்திற்கு ஏதோ வகையில திருப்பி கொடுத்துதான் ஆகணும். அததான் மகிழ்ச்சி அந்த இடத்துல ஆழமா சொல்றாரு. துறவரத்தில் அறிஞர் பலர் கண்டது என்ன? சோறு, துணி, உடை, வீடு இவை தோற்றுதற்கும் பிற ஏதும் எளிய வழி போதித்தாரா? அதாவது என்ன சொல்ல வர்றாரு இப்பன்னா, துறவரத்தை பத்தி போதிக்கிறீங்களே, துறவரத்தை போதிக்கிறது மட்டும் காவி உடை போட்ட உங்களுடைய கடமை அல்ல, அதே சமயம் சமுதாயத்துக்கு உழைத்து ஏதாவது ஒரு விதத்துல உங்களுடைய கடனை திருப்பி கொடுக்கணும்னு போதிக்க வேண்டியதும் உங்களுடைய கடமைன்னு சொல்ல வர்றாரு. அந்த இடத்துல என்ன சொன்னாங்க அட்வைஸ், இந்த மாதிரி துறவிகள்லாம் தன்னை நாடி வரக்கூடிய சீடர்களுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க, பிச்சை எடு, தொண்டு குறி, பற்று விட்டு அற நெறி நில்,
போதனை செய். ஐம்புலன்கள் அடங்க மன ஓர்மைக்கு மௌனம் போற்று, மறவாதே மயங்காதே என்று சொன்னார். மனிதர் எல்லாம் இவை பெற்றால் உலகு என்னாகும்னு நம்மள கேள்வி கேட்கிறார் மகர்ஷி. எல்லாருமே பிச்சை எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு எந்த பற்றையும் விட்டுறது, அப்பா அம்மா கொண்டாட்டி புள்ள உறவுகள் எல்லா பற்றையும் விட்டுட்டு அறநெறி நில். அதுல அறநெறியில நிக்கிறதுக்கு அப்புறம் என்ன இருக்குது, நீதான் எதோடையுமே தொடர்பே இல்லை. அறநெறி நில்லுன்னா அந்த இடத்துல ஒழுக்கத்தை சொல்ல வர. போதனை செய், எல்லாருக்கும் என்ன பண்ணு, நிறைய இறை போதனைகளை செஞ்சுக்கிட்டே இரு. ஐம்புலன்கள் அடங்க மன ஓர்மைக்கு மௌனம் போற்று. இப்போ மௌனமா பேசாம இருக்கிறதுனால ஐம்புலங்கள் அங்க அடங்கிடுமா இல்ல மன ஓர்மை வந்துடுமானா, வரவே வராது. அப்படியே வந்ததாவே வச்சுக்கோன்ற. மறவாதே, எந்த ஒன்னையும் மறந்துடாத, மயங்கிடாத, யாருடைய எந்த ஒரு செயலுக்கும் பார்த்து நீ மயங்கிடாதே அப்படின்லாம் எல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. யாரு, துறவிகளாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய சீடர்களுக்கு. இப்ப இந்த மாதிரி போதனை செஞ்சா சீடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற இடத்துல பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு என் நேரமும் மௌனத்துல இருந்துட்டு ஒழுக்க பழக்கத்துல மட்டும் எங்கேயும் போகாம வராம இருந்துட்டா, இப்படியே உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இருந்துட்டா இந்த மனித உலகம் என்ன ஆகும், இந்த உலகத்தினுடைய கதி என்ன ஆகும்னு மகிழ்ச்சி கேக்குறார். அதாவது நான் ஒரு ஒரு இடத்துல ஒரு பயிற்சி கொடுக்க போயிருந்தேங்க, தலைமை ஆசிரியர்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்க போயிருந்தேன். அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30 பேருக்கு மேல, அது ஒரு 100-120 பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க. அதாவது ஃபவுண்டேஷன், அதாவது நம்முடைய பயிற்சியில ஆகினை தீட்சையும் சாந்தியும் இறக்கி விட்டுட்டு காயகல்பம் கொடுக்கக்கூடிய பயிற்சி, ஒரு நாள் பயிற்சி. அப்போ நான் வந்து அந்த பயிற்சிக்கு போயிருக்கும் போது பார்த்தா கன்னிகா ஸ்திரீகள், நம்முடைய சர்ச்சில் இருக்கக்கூடிய சகோதரிகள் ஒரு 25-30 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த தியானம் இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் தியானம்லாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தான் எப்போதுமே யாரையுமே வந்து கட்டாயப்படுத்துறதுங்கிறது மகர்ஷி நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், கட்டாயப்படுத்தலை, பரவாயில்லம்மா நீங்கள் உட்காந்து மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணு. ஆமாம், நாங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணுங்கிறது எங்களுக்கு ஆர்டர், அதனால நாங்கள் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுவோம், ஆனால் எங்களுக்கு தீட்சையெல்லாம் வேண்டாம், இந்த காயங்கள் போம்னு ஏதோ எக்ஸசைஸ் சொல்கிறீங்க அது வேண்டாம் நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன், எல்லாத்தையும் சொல்லிட்டோம் நாங்க, ஏன்னாப்பா யாரையும் கம்பல் பண்ணாதீங்க, அவங்க விருப்பம் இருந்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஆகினை தீட்சை விளக்கம் கொடுத்துட்டு மகர்ஷியோட மனவளக்கலையை பத்தி கொஞ்ச நேரம் சொல்லிட்டு ஆகினை தீட்சையில நம்ம சயின்டிபிக்கா உள்ள அந்த ரீசன் என்ன, நம்முடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொன்னோன்னே டீ பிரேக் வந்துருச்சு, அடுத்து தீட்சை கொடுக்கணும். அப்போ அந்த சகோதரிகள்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, மேம் நாங்க எல்லாருமே தியானம் கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் நிச்சயமா இது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால அதுக்கு தகுந்தது மாதிரி இதுல ஆகினை தீட்சினா என்ன, இது எப்படி மதம் கடந்து மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே நாங்க தீட்சை எடுத்துக்கிறோம் சொன்னாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப ஒரு பேரானந்தமா இருந்தது. அப்போ நான் வந்து எல்லாருக்கும் தீட்சை கொடுத்துட்டு அப்புறம் மத்தியானம் லஞ்ச் அப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம், காயகல்பம் பாதியில நிறுத்திட்டு திரும்ப அடுத்து மத்தியானம் கிளாஸ் இருந்துச்சு. அப்போ அந்த சகோதரிகள்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்க எல்லாம் இன்னைக்கு எடுத்திருக்கீங்க, இது நீங்க நீங்க போய் உங்க சர்ச்சில் நீங்க இந்த தியானத்தை பண்ணிட்டு நீங்க எப்போதும் போல உங்களுடைய வழிபாடை நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நான் அவங்க கிட்ட கேட்டேன், சிஸ்டர் உங்களையெல்லாம் உங்க கேட்கலாமா, நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா நீங்க இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தியானம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். எங்களுடைய மதம் சார்ந்த எந்த ஒன்றுலையும் இது வந்து முரண்பாடா எங்களுக்கு தெரியல, அதனால நாங்க எங்களுடைய இதுல முழுமையா இருந்து நீங்க சொன்ன தியானத்தையும் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் வந்து சொன்னேன், இந்த ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க எல்லாருக்கிட்டையும், நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப இறைப்பணிக்காக முழுமையா உங்களை வந்து அர்ப்பணிச்சு இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப கல்வித்துறையிலயும் இருந்து நீங்க இவ்வளவு பண்றீங்களேம்மா, இப்படி பண்ணும்பொழுது உங்க குடும்பம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு வருதா அப்படின்னு கேட்டேன். நீங்க உங்க அப்பா அம்மா உறவினர்கள் யாரையுமே நீங்க நினைக்கவே மாட்டீங்களா, உங்களுக்கு அவங்கள பற்றி எந்த எண்ணமுமே உங்க மனசுல வர்றதே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சில சிஸ்டர்ஸ் எல்லாம் அழுதுட்டாங்க. நாங்க என்னதான் வந்து எந்நேரமும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாலும், என்னதான் நாங்க சர்ச்சில் இருந்தாலும், நாங்க அது மாதிரி ஒரு கல்வியில ஒரு ஆசிரியராக இருந்து எத்தனையோ குழந்தைகளுக்கு சொன்னாலும், எப்பெல்லாம் நாங்க இந்த மாதிரி பணி செஞ்சிட்டு இருக்கோமோ அப்பெல்லாம் எங்களுக்கு
எண்ணங்கள் வர்றதில்ல. ஆனா நாங்க கொஞ்ச நேரம் ஓய்வா இருந்தா கூட எங்க குடும்பம் சார்ந்த எண்ணங்கள் வந்து அவங்க படக்கூடிய அவங்கள சார்ந்த, அதாவது எப்போதுமே மனதுக்கு ஒரு தன்மை உண்டுது, எல்லாரும் நல்லா இருந்துட்டா நம்ம அவங்கள பத்தி நினைக்க மாட்டோம். யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த மனம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சார்ந்தேதான் அந்த எண்ணங்கள் இயங்கி கொண்டே இருக்கும். அப்ப அவங்க சொன்னாங்க, ஆமாமா நாங்க வந்துட்டோம், எங்க குடும்பத்துல இப்படி எல்லாம் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து எங்களை அறியாமையே நாங்க அதை அசப்போட்டுட்டு எங்களை அறியாம ரொம்ப நாங்க மனசால கஷ்டப்படுவோம் அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், நீங்க வந்து துறவு என்ற நிலையில வந்துட்டா கூட உறவு என்ற நிலையில உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் அவங்கள விட்டு விலகாம இருக்கு பாத்தீங்களாமா, இததான் மகர்ஷி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இது உண்மைமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க தியானம் பண்ணிட்டு உங்களுடைய பிரேயர்ல நீங்க நல்ல விதமா நீங்க இந்த மாதிரி உயிர் உணர்வோட வாழ்த்தும் பொழுது உங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகரிஷி சொல்லக்கூடிய எந்த தத்துவமும் யதார்த்தமான வாழ்க்கையோட நம்ம இணைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னே தெரியலங்க, அந்த அளவுக்கு சத்தியமான ஒரு உண்மையாகத்தான் இருக்கு. அகத்திய பெருமான் சொல்லுவாரு, வாழாமல் உலகம் விட்டு வேடம் பூண்டு வயிற்றுக்கா வாய்ஞானம் பேசி பேசி தாழ்வான குடிதோறும் இறப்பான் மட்டை தமையறியார் சண்டாளர் முழு மாடப்பா அப்படின்ற. இதை விட ஒருத்தனை கேவலமா யாராவது திட்டணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. வாழாமல் உலகம் விட்டு, அதாவது என்னன்னா சுற்றத்தாரோட உறவுகளோட இருக்கக்கூடிய இனிமையான வாழ்க்கைய வாழாம அதை விட்டுட்டு வேடம் பூண்டு இந்த மாதிரி சன்னியாசி வேஷம் போட்டுட்டு வயிற்றுக்கா வாய்ஞானம் பேசி பேசி, இந்த வயிற்றுக்கு தேவையான சோத்துக்காக மத்தவங்கள்ட்ட எல்லாம் வாய் ஞானம் என்ன நக்கலா சொல்றாரு பாருங்க. ஞானம் எவ்வளவு பெரிய விஷயம், அத வாய் ஞானம்ங்கிறாரு. வாய் ஞானம்னா என்னங்க, பேசுறது மட்டும்தான், அதை எதையுமே அவர் உணரவும் இல்லை தெரிஞ்சிக்கவும் இல்லை புரிஞ்சிக்கவும் இல்லை சொல்றதுக்கான தகுதியும் இல்லை. அதை அதுக்கு என்ன நக்கலா பேர் வைக்கிறாரு பாருங்க, வாய் ஞானம்ங்கிறாரு. அதனாலதான் மகரிஷி என்ன சொல்லுவாருன்னா, நம்மள வெறும் பேச்சால் இவை வாராது. நம்மளுக்கும் சொல்றாருங்க மகரிஷி, எல்லாமே வெறும் பேச்சால மட்டும் வராது, சிந்திக்க வேண்டும், உங்களுக்குள்ளாக ஆழ்ந்து 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 சிந்திக்க வேண்டும், அந்த சிந்தனையில் நீங்கள் தெளிவு பெற வேண்டும், அந்த தெளிவை கொண்டு அறிவின் மூலமாக நீங்கள் உங்கள் கடமையை செய்ய வேண்டும்ங்கிற. அப்ப பாருங்க என்ன அழகா சொல்றாருன்னா, வாழாமல் உலகம் விட்டு வேடம் பூண்டு வயிற்றுக்கா வாஞ்ஞானம் பேசி பேசி தாழ்வான குடிதோறும் இறப்பான் மட்டை தமையறியா சண்டாளர் முழு மாடப்பாண்டர். அப்போ எந்த மகான்களும் இன்னும் பட்டினத்தார் சொல்லுவாருங்க, காடே திரிந்தென்ன காற்றை புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன மருதீசற்கு மெய் அன்பு இல்லாதோர் நாடே இருந்திடனும் மருதீசற்கு மெய்யன்பர் நாரியர்பால் வீடே இருந்தும் மெய்ஞான வீட்டின் இன்பம் மேவுவரே அப்படிம்பர். அவர் என்ன சொல்லிட்டாருங்க, காடே திரிந்தென்ன காற்றை புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன மருதீசற்கு மெய்யன்பு இல்லாதோ மெய்ஞான வீட்டினுடைய இன்பத்தை மேவ முடியுமாண்ணா? முடியாது. இவங்கெல்லாம் உண்மையாக இறைவனை உணரல. இறைவனை உணராம நீ காட்டுல தெரிஞ்ச என்ன ஓட எடுத்துட்டு வீடு வீடா பருக்க கெட்டு சாப்பிட்டு அலைஞ்சி வேஷம் போட்டு சுத்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாடே இருந்தினும் இந்த நகரத்திற்குள்ள சக மனிதர்களுக்குள்ளாக சமுதாயத்திற்குள்ளாக இருந்தாலும் நாரியல்பால் வீடே இருந்திடனும். நாரியர்னு சொல்லக்கூடியவங்க வாழ்க்கை துணைவி, இல்லறத்துல மனைவியோட தாம்பத்தியத்துல வாழக்கூடியவர்களாக இருந்த போதிலும் மருதீசற்கு மெய் என்பர் இறைவன் மேல உண்மையான பக்தி கொண்ட அடியார்கள் ரொம்ப சுலபமாக மெய்ஞான வீட்டின் இன்பம் மேவுவரே. இந்த வாழ்க்கையிலேயே இந்த இல்லறத்திலேயே இல்லற கடமைகளுக்கு இடையிலேயே இறைவனோடு சென்று இணையக்கூடிய அந்த ஞான இன்பத்தை வேறு இன்பத்தை ஒருவர் அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாரு பட்டினத்தார். அப்ப பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டுட்டு போறது என்பது தேவையில்லாத ஒன்று. இப்ப நாம இந்த இடத்துல ஒரு விஷயம் சிந்திக்கணும், என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி, அதாவது
வீட்டுல நம்ம நிறைய உறவுகளோட இருக்கோம், சில பேருக்கு கணவன் சரியில்லை, சில பேருக்கு மனைவி முரண்பாடா இருக்காங்க, சில பேருக்கு குழந்தைங்க முரண்பாடா இருக்காங்க, இல்ல உறவுகள் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளால நிறைய பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கும் பொழுது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இதெல்லாம் என்னதாமா பண்றது, மகரிஷி ஈஸியா சொல்லிட்டாங்க, நம்மளால அது மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மகரிஷி ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க இந்த குடும்ப அமைதியில, என்ன சொல்லுவாருன்னா, சில வார்த்தைகள் சொல்லப்பட்ட போதிலும் அவை சொல்லப்படாதவை போல பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, பையன் படிக்கவே மாட்டேங்கிறாங்க, அவனை படின்னு சொன்னாக்கா அவன் கேட்கவே மாட்டேன்றான், இதை சார்ந்து நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது, இந்த உறவுகளால நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய சகோதரிகள் சொல்றாங்க, வீட்டுல நிறைய வேலைங்க, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சரியா இருக்குது, சும்மா நல்ல நாங்க நிறைய ஃப்ரீயா இருந்தோம், பிள்ளைங்க வெளியில போயிடுவாங்க, வீட்டுக்காரர் வெளியில போயிடுவாரு, அதனால எங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், இப்ப நிறைய ஃப்ரீ டைமே எங்களுக்கு இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உடல் ரீதியா மனோ ரீதியா நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு டிவியில எல்லாம் கூட சொல்றாங்க. நான் சொல்றது என்னன்னா, இப்ப இந்த உறவு எல்லாமே யாருடைய உறவு, நம்மள சார்ந்த உறவுதான். இப்ப நம்ம கணவர் அல்லது நம்ம மனைவி, நம்ம குழந்தைங்க, இவங்களுக்கு செய்யறதுக்கே நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா, அங்க முடியலன்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா, மனம் அதை வேண்டா வெறுப்பா செஞ்சாக்க கொஞ்சம் முடியாம தாங்க போகும். சில நேரங்கள்ல உடல் சோர்ந்தா மனம் சோர்ந்துடும், மனம் சோர்ந்தா உடல் சோர்ந்துடும். இந்த காலகட்டத்துல இது நம்முடைய கடமை, இதை செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு தெளிவை நம்ம வந்து மனசுக்கு சொல்லணும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க முடியுமான்னா, நிச்சயமா இருக்க முடியாதுங்க. இதுல வந்து நான் வேடிக்கையா இன்னைக்கு காலையில கூட நினைச்சேங்க, துறவு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போறதுக்கு பதிலா இப்ப இயற்கை என்ன பண்ணிடுச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் துறவு அப்படிங்கிற ஒண்ணை கொடுத்து எல்லாரையும் வீட்டுக்குள்ளேயே வச்சிருச்சு. இப்ப நம்ம துறவு இங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால வெளியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா நதியும் சுத்தமாயிடுச்சு, காற்று சுத்தமாயிடுச்சு. இப்ப நம்ம தவம் பண்றோமோ பண்ணலையோ, அந்த காலத்துல காட்டுல போய் தவம் பண்ணாங்க, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு கூட தஞ்சாவூர்ல சரவணன் ஐயா சொன்னாரு, அம்மா நீங்க வந்து ஜூம்ல பேசும்போது சொன்னாரு, அம்மா நீங்க கண்ணை மூடி அப்படியே அறிவுத்திரு கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏங்க அறிவுத்திரு கோயிலுக்கு வரணும், நான் எங்க வீட்டுல இருக்கிற மாதிரியே நான் நினைச்சுதான் பேசுவேன். ஏன்னா மகரிஷி சொன்ன மாதிரி இப்பதான் ஒவ்வொரு வீடும் அறிவுத்திரு கோயிலா மாறி இருக்குது, ஒவ்வொரு வீட்லயும் இந்த ஜூம் மூலமாக ஒரே டைம்ல உக்காந்து பலர் தவத்தால இணையிறோம், எண்ணத்தால இணையிறோம், சிந்தனைகளால இணையிறோம் அப்படின்னு சொன்னா, இப்பதாங்க சுவாமிஜி சொன்ன உண்மையான அறிவுத்திரு கோயில், இப்பதான் ஒவ்வொரு வீடும் அறிவுத்திரு கோயிலா மாறி இருக்கு. அதே மாதிரி மகரிஷி சொன்ன திருமணமும் இப்பதான் நடக்குது, பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ரெண்டு பேர் மட்டும் நின்று திருமணம் நடக்குது. ஆக மொத்தம் உலக சமாதான திட்டத்துல மகரிஷி சொன்ன சில விஷயங்கள்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல எல்லாமே அழகா நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்ப பாத்தீங்கன்னா துறவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம எதை திறந்து நம்ம இப்ப திறந்து உட்கார்ந்துருக்கிறோம், நம்ம ஜூமை திறந்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம், ஆனா எதை துறந்து கொண்டு இருக்கின்றோம், சொசைட்டில இருந்து நம்ம டோட்டலா விலகிட்டோம், சமுதாயத்தை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம். இந்த விலகி இருத்தலும் விட்டு விலகுதலும் தாங்க உண்மையான துறவம், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளை விட்டு ஒன்னு ஒதுக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒன்றை விட்டு நாம் விலகுவது அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. இப்ப நாம எப்படி இருக்கிறோம், இந்த ரெண்டு நிலைகள்லயுமே நம்ம இருக்கிறோம். சமுதாயத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோங்க, விலகி இருக்கிறோம், ஆனா எண்ணத்தால உலகம் முழுவதிலும் விரிந்து இருக்கின்றோம். இப்ப இந்த ரெண்டுமே நடக்குது. அதுதான் தெங்கச்சி சுவாமிநாதன் சொல்லுவாரு, துறவுங்கிறது வேற ஒண்ணும் இல்லம்மா, எந்த ஒன்றையும் விட்டு நீ விலக கூடாது, உன்னை விட்டு அதை விலக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ சுகர் பேஷண்ட் இருக்காரு, அவர் பக்கத்துல ஒரு ஸ்வீட் இருக்கு, அதை பார்த்தோன்னே அவர், ஐயோ என்கிட்ட அதை கொண்டு வராத, இதை பார்த்தா எனக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துடும், அதனால அதை என்கிட்ட கொண்டு வராத அப்படின்னு சொன்னாருன்னா, இன்னும் அது மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு, பற்று இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா பக்கத்திலே இருந்தா கூட அது பாட்டுல இருந்துட்டு போதுமா, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் நினைச்சிட்டாருன்னா, அந்த பொருளை விட்டு அவர் ரொம்ப தூரத்துல இருக்கிறார். அததான் அவரை ரொம்ப அழகா சொல்லுவாரு, எந்த ஒன்னை விட்டு நீ ஓடக்கூடாது, உன்னை விட்டு அதை விளக்கணும். அப்போ நம்ம உறவுகள்லயே பாத்தீங்கன்னா, எல்லா குடும்பங்கள்லயும் இருக்கிறது தாங்க, சில உறவுகளை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லார் வீட்லயும் அது மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. அப்போ இவங்களால அந்த உறவை வந்து விட்டு விலகவும் முடியல, அதே சமயம் அவங்களோட இணக்கமா இருக்கிறதுக்கு என்ன முயற்சி செஞ்சாலும் அவங்களோட இணக்கமா நம்மளால
இணக்கத்தை ஏற்படுத்திக்க முடியல அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்னா, நாம வார்த்தைகளால சொல்லாம எண்ணத்தால அவங்கள விட்டு நாம விலகி நிக்கிறதுக்கு கத்துக்கணும். இதுதாங்க உண்மையான துறவு. இதத்தான் மகர்ஷி நமக்கு என்ன சொல்றாரு, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பிள்ளைங்களை பயிற்சி செய்ய சொன்னா செய்ய மாட்டேன்றாங்க, தியானம் பண்ண சொன்னா செய்ய மாட்டேன்றாங்க. அப்ப நான் சொல்லுவேன், அவங்க இதுல வாயால சொல்லாது, எண்ணத்தால மௌன நிலையில அவங்க இதை செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த உங்களுக்குள்ளாக அழுத்தமாக ஏற்படக்கூடிய அந்த பதிவு நிச்சயமா அவங்கள ஒரு நாள் தூண்டி செய்ய வைக்கும். நீங்க வாயால சொல்லும் பொழுது அவங்களுக்கு நம்ம மேல வெறுப்பு தான் வருதே தவிர அதை செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வர்றதில்லை. அப்ப இது போல எந்த ஒரு உறவுல இருந்தும் நாம பாதிக்கப்படுறோம், இல்ல அதால நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்னா, அதுல இருந்து நம்மை கொஞ்சம் எண்ணத்தால மனதால நம்ம ஒதுங்கி நிக்கிறதுக்கு கத்துக்கணும். இதை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள்லையும் நம்ம சிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. மகர்ஷியை பாத்தீங்கன்னா 50 வயதுல அவங்க வந்து இந்த துறவு வாழ்க்கை அப்படின்றதுக்கு வந்தாங்க. மகர்ஷிட்ட நல்ல ஒரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க, அவருடைய கண்கள்ல எப்பொழுதுமே ஒரு சலனமே இருக்காது. அந்த கண்கள்ல சலனம் இல்லாம அவரால் ஏன் எப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த ஒன்றையும் ஒரே சீரா பார்க்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கு, சமநோக்காக பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. இப்ப நம்மெல்லாம் அப்படி இல்லைங்க, விரும்பி பார்க்கறது, வெறுப்பா பார்க்கறது, அலட்சியமா பார்க்கறது, இப்படி நமக்கு பல்வேறு கோணங்கள்லாம் நம்முடைய பார்வைகள் மாறிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மனதிலே இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு தக்கவாறுதான் நம்முடைய காந்த சக்தி வெளியில வரும். அப்ப அதைதான் அது பிரதிபலிக்கும். அப்ப நம்ம ஒருத்தட்ட வெறுப்பா ஒருத்தரை பார்த்தோம்னா அங்கிருந்து நமக்கு என்ன வரும், வெறுப்பு தான் வரும். ஒருத்தவங்கள நம்ம புன்னகையோட பார்த்தோம்னா என்ன வரும், அதுதான் நமக்கு திரும்ப வரும். மகர்ஷி சொல்லக்கூடிய அலை இயக்க தத்துவம். அப்ப நம்ம எந்த ஒன்றோடும் தொடர்பு கொள்றது அப்படிங்கிறது கட்டாயமான ஒண்ணுங்க. எதை விட்டு நம்ம நம்மள விலகி கொள்ள முடியாது, எண்ணத்தாலதான் விலகி 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 நிக்க கத்துக்கணும். அழகா எஸ்கேஎம் ஐயா சொல்லுவாரு, எந்த ஒரு பிரச்சனையையும் நீங்க என்ன பண்ணுங்க, அது பிரச்சனையோ அல்லது ஒரு சூழ்நிலையோ அல்லது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில வரக்கூடிய ஒரு முரண்பாடோ, அந்த மாதிரி காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த பிரச்சனையில வேற ஒருத்தவங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்க இடத்துல வேற ஒருவர் இருக்கிறதா நினைச்சு நீங்க விலகி நின்னு அதை சாட்சி பாவனையாக பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி பார்க்க கத்துக்கிட்டோம்னா உறவிலே இருக்கக்கூடிய உண்மையான அந்த தெளிவு நிலை என்ற துறவு நமக்கு இயல்பா வந்துடும். இப்ப நமக்கு டிவியில நமக்கு ஒரு ஏதோ ஒண்ணு விரும்பி பார்த்துட்டு இருக்கோம், பிள்ளைங்க அங்க வந்து அம்மா நான் கிரிக்கெட் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை விட்டு கொடுத்துடணும். நமக்கு பிடிச்ச விஷயம்தான், நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கோம், ஆனா அவங்க கேட்கும் போது நம்ம யாருக்காக விட்டு கொடுக்குறோம், நம்ம பிள்ளைக்காக விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் பொழுது அங்க இயல்பாவே அந்த துறவு வந்துடும். சாப்பாட்டு விஷயமா இருக்கட்டும், ஒரு துணிமணிகளா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலையும் அந்த மாதிரி விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது தாங்க துறவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அதை அவங்களுக்காக கொடுத்துட்டு நாம அதுல இருந்து கொஞ்சம் விலகி வந்துடுறோம். அப்படி விலகி நிற்கும் போது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம மனசுல வந்து ஒரு அமைதி இருக்குங்க. இதுவே மத்தவங்க நம்மள்ட்ட அவங்க நீ விட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க, இன்னொருத்தர் சொல்லும் போது நம்ம விட்டு கொடுக்கும் போது அந்த அளவு முழுமையாக அந்த மனதுல ஒரு அமைதியோ தெளிவோ நமக்கு இருக்காது. ஆனா நாமளா விரும்பி சரி அப்படின்னு சொல்லி நம்ம அதுல இருந்து கொஞ்சம் விலகி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுல ஒரு ஆழ்ந்த அமைதியும் ஒரு இனிமையும் இருக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம குடும்பத்துல நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். அப்போ மகரிஷி என்ன சொல்றாரு, இல்லறத்தை விட்டு துறவரத்துக்கு போய் தான் ஞானத்தை பெறணும் என்பது அவசியம் இல்லாத ஒரு விஷயம். அப்ப ஞானம் என்பது என்ன, அறிவினுடைய முழுமை. அந்த அறிவினுடைய முழுமையை நோக்கி நாம போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும், நமக்கு 5 புலங்கள்ல நமக்கு ஒரு தெளிவு வேணும். மெய் வாய் கண் மூக்கு செவி என பேர் பெற்று ஐவாய வேட்கை அவாவினை கைவாய் கலங்காமற் காத்து தூய்க்கும் ஆற்றலுடையான் விளங்காது வீடு பெறும். என்ன அழகா சொல்லிட்டா இருப்பாருங்க. இந்த 5 புலங்கள்ல நமக்கு என்ன வேணுங்க, ஒரு அளவு முறை வேணும். அததான் மகர்ஷி துறவுன்னு சொல்றாருங்க. பாக்குறதுல ஒரு அளவு முறை, கேட்கறதுல அளவு முறை, அதாவது உயிராற்றல் எழுச்சி பெற்று 5 புலங்கள் மூலமாக வெளியில வருது இல்லையா, அந்த காட்சிகள்ல மனம் சிக்கிக்கிட்டு மீண்டும் 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 அந்த 5 வகை உணர்வுகள்ல இருக்கக்கூடிய சில நேர இன்பங்களுக்காக நம்முடைய மனதை நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது என்னவா மாறும்னா,
நமக்கு துன்ப உணர்வாகத்தான் மாறும். இந்த பிறவியினுடைய நோக்கமும் அங்க தடம் மாறி போயிடும். ஆனா அந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என பேர் பெற்று ஐவாய வேட்டை, வேட்டைன்னா என்னன்னா அது மேல இருக்கக்கூடிய ஆசை பற்று, அதுதான் அவாவினை. கை வாய் கலங்காமல், அதாவது அறிவினுடைய விழிப்பு நிலையில இருந்து மனம் சலனமற்ற நிலையில நின்று காத்து தூய்க்கும். என்ன அழகா வார்த்தை போடுறாரு பாருங்க. அந்த தெளிவான அறிவின் விழிப்பு நிலையில இருந்து இந்த ஐந்து புலன்களையும் நாம சரியாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற்றுவிட்டால் விளங்காது வீடு பெறும். அதுக்காக நீ வேற போய் எதையாவது தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அதுக்காக ஒரு பயிற்சி பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த இல்லற வாழ்க்கையில இருந்துட்டு ஐந்து புலன்கள்ல அளவு முறையை பின்பற்றி நாம் நம்முடைய இல்லத்துல இருக்கக்கூடிய உறவுகளோடு கொள்ளக்கூடிய தொடர்புல ஒரு தெளிவு, ஒரு விழிப்பு நிலை, ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. அந்த விட்டு கொடுக்கறதுனால குடும்பத்துல நமக்கு நன்மை கிடைக்கும், அதனால ஒரு நன்மை வரும், அமைதி வரும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நாம இன்னொன்னு முக்கியமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்க, நாம ரொம்ப பேருக்கு நல்ல பேர் வாங்கணும், இல்ல அவங்கள திருத்தணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணிட்டு நிறைய விஷயத்துல நம்ம ரொம்ப மெனக்கெடுறவங்க, அதெல்லாம் செய்யவே வேண்டாங்க. மகரிஷி வாழ்த்து என்ற ஒன்றை நமக்கு அற்புதமா கொடுத்திருக்கிறாரு. இன்னொன்னு, நம்ம பயிற்சியின் மூலமாக ஏற்பு திறன் என்ற ஒரு அற்புதமான வல்லமையை நம்மளால பெற முடியும். அதற்கு மேலாக நுண்மான் நுழைப்புலன் அறிவு அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்கிறாருங்க. நுணுகி நின்று எந்த ஒரு பிரச்சனைக்கும் என்ன சொல்யூஷன்கிறத உணரக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளாக இருக்கிறது. இதை எல்லாத்தையும் நம்ம பயிற்சிகள் மூலமாக நம்ம பெற முடியும். அப்போ நம்ம எந்த உறவை விட்டோம் நாம விலக வேண்டாங்க. எண்ணத்தால் அவர்களை ஒரு எல்லையில் நிறுத்தி உறவுகளை இனிமையாக நாம வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுதாங்க உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல சில பேருடைய அந்த இணக்கம் வேணும், அவங்களுடைய அன்பு வேணும் அப்படி எதையோ ஒன்ன ஒருத்தட்ட எதிர்பார்க்கறதுனால தாங்க பல நேரங்கள்ல அவங்க துன்பம் அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. எங்கிட்ட நான் நிறைய பேர் வரும்போது நான் அதுதான் சொல்லுவேன். நான் ஒரு இடத்துல கூட சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த வயதான காலத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா தனிமையா இருக்கிறாங்க. வயதான காலத்துல தனியா பிள்ளைங்களை எல்லாம் நல்லா வளர்த்து ஆளாக்கி விட்டுட்டு தனிமையில இருக்கும் பொழுது அப்ப அவங்களுடைய மனம் வந்து ரொம்ப சங்கடப்படுது. இப்படி எல்லாம் பிள்ளைங்களை வளர்த்தோம், இப்படி எல்லாம் பண்ணோம், இன்னைக்கு இந்த பிள்ளைங்க நம்மளை கவனிக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், அம்மா நீங்க அவங்களோட ஒரு இனிமையான உறவு இருக்கிறதாகவே உங்க மனசுல பாவனை பண்ணிக்கங்க. அவங்கள்ட்ட நீங்க எந்த விதத்திலையும் முரண்பாடான வார்த்தைகளையோ இதையோ பேச வேண்டாம். அவங்க வரைக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்களா, இறைவா அவங்கள நல்லா வைங்க அப்படின்ற அந்த எண்ணத்தோட வாழ்த்திட்டு நீங்க பாட்டுல அமைதியா இருங்கம்மா. ஏன்னா நீங்க மனதால காயப்பட்டு வருத்தப்பட்டீங்கன்னா உங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய வருத்தாலே உங்க குழந்தைகளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அப்ப உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா யோசிச்சு பாருங்க. வேண்டாம், இப்ப பரவாயில்ல, உங்க கடமைகளை எல்லாம் நல்ல நிறைவா முடிச்சிட்டீங்க, நல்ல தவம் பண்ணுங்க, நல்ல இந்த மாதிரி சிந்தனைகளை நீங்க சிந்திச்சு பாருங்க, நிறைய ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுடைய அறிவை செலுத்துங்க, இப்படி இருந்து பழகிக்கங்கம்மா. இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு தெளிவு, இதுதாம்மா துறவுன்னு சொல்லக்கூடியது. எந்த எண்ணங்கள் நம்மளை தொந்தரவு பண்ணுதோ அந்த எண்ணங்களிலிருந்து நம்மை நாம் விலக்கி நிற்க கற்றுக்கொண்டால் அதை விட பெரிய துறவு வேற எதுவுமே கிடையாது. நம்ம எங்கேயோ கோயில்லையும் அதுலயும் இதுலயும் போய் உட்கார்ந்துட்டு வீட்டுல உள்ள பிரச்சனைகளை மனசுல அதையே அசை போட்டுட்டு அந்த பிரச்சனைகளையே சிந்திச்சுக்கிட்டு அதுலயே ஆழ்ந்து போயிட்டு இருந்தா நம்ம போய் அங்க இறை வழிபாடு செய்யறதுலயும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அந்த ஆலயத்துக்கு போறதுனாலயும் எந்த பிரயோஜனமும் இல்லை, இதெல்லாம் வேஸ்ட்மா. அதனால இருக்கிற இடத்துல இருந்து எந்த எண்ணங்கள், எந்த உறவுகள் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு பண்ணுதோ, சங்கடத்தை ஏற்படுத்துதோ, மனம் வருத்தக்கூடிய வகையில உங்களை ஆழ்த்துதோ, அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா அந்த எண்ணத்திலிருந்து டோட்டலா உங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கான முயற்சியை நீங்க பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், ஆழ்ந்து 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 தவம் செய்ய வேண்டும். எந்த எண்ணம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அந்த எண்ணத்திலிருந்து நீங்க வெளியில வரணும்னா எண்ணங்கள் அற்ற துரியாதீத நிலையில மனதை இருத்தி இருத்தி பழக வேண்டும். அப்ப அந்த துரியாதீத நிலையில இருத்தி அந்த எண்ணங்கள் எல்லாம் நிர்மூலமாக நாம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் முழுவதும் அங்கே நிர்மலமாக தூய்மையானதாக ஆற்றல் மிக்கதாக அன்பும் கருணையும் கொண்டதாக தன்மையிலே ஒரு உயர்ந்த மாற்றம் பெற்று மீண்டும் நம்முள்ளாக அது விளங்கும் பொழுது நம்மளால யாருக்கும் தொந்தரவும் கொடுக்க மாட்டோம்,
யார் நம்மளை தொந்தரவு படுத்தினாலும் அதுக்காக நம்ம கலங்கவும் மாட்டோம். இந்த ரெண்டு தன்மையும் நம்ம கிட்ட வந்துருங்க. அப்போ எந்த உறவையும் விட்டு நாம விலக முடியாதுங்க. இல்லறத்துல இருந்தா எல்லா உறவுகளையும் நம்ம அனுசரிச்சு போய்தான் ஆகணும். அதனாலதான் மகர்ஷி என்ன சொல்றாருன்னா, குடும்ப அமைதிங்கிறத ஒரு தத்துவ விளக்கமா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த குடும்ப அமைதிக்கான பல விஷயங்களை நமக்கு தெளிவா கொடுத்துருக்கிறாரு. அவரும் குடும்பத்துல இரு பெண்களோட இருந்து வாழ்ந்து இந்த சமுதாயத்துல பல பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சு அதன் மூலமாக வரக்கூடிய சிக்கல்களை எல்லாம் நல்ல ஆராய்ச்சி பண்ணி தாங்க தெளிவா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால எந்த ஒரு பொருளோடும் எந்த ஒரு நிகழ்வோடும் எந்த ஒரு உறவுகளோடும் நாம் கொள்ளக்கூடிய தொடர்புல ஒரு அளவு முறையை வச்சு ஒரு எல்லையில நிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எதாலையும் நமக்கு தொந்தரவே வராதுங்க. அததான் மகரிஷி ரொம்ப அழகா ஒரு வேத வாக்கியம் மாதிரி சொல்லிட்டாரு. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. யார்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். முடிஞ்சா நல்லது செய்வோம். துன்பம் கொடுக்குறாங்களா என்னத்தால அவங்கள இருந்து விலகிடுவோம். எந்த உறவையும் விட்டு நம்ம ஓடி ஒளிஞ்சிட முடியாது. அதே வீட்டுல இருந்தால் கூட எண்ணத்தால அவங்களுடைய எண்ணத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ வரக்கூடிய அந்த முரண்பாடுகளை நம்ம மனதிற்குள்ளாக உள்வாங்கி கொள்ளாமல் தெளிந்த நிலையில தெளிந்த அறிவு நிலையில இருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம சரியா வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இறையருளும் குருவருளும் நம் உள்ளும் புறமும் நிறைந்து நின்று நமக்கு ஏற்ற வகையிலே அத்துணை உறவுகளையும் இனிமையாக்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் நலன்களையும் தந்து நம்மை வழிநடத்தும் என்று சொல்லி இந்த மேலான வாய்ப்பை தந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லாம் வல்ல இறையருளின் கருணையினாலும் ஆசான் அவர்களின் பூரண நல்லாசியாலும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்த்தி வணங்கி இந்த மேலான வாய்ப்பை தந்த திருப்பூர் மண்டலத்தை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அன்பு சகோதரி அருள்நிதி பேராசிரியர் லீலாவதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.